ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளான்டர் ஃபெசியாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிங்கால் வலி, பாத வலி எதை மாதிரியான காரணங்கள்னால வருது, ஸோ இதை எப்படி வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம குணப்படுத்த முடியும், ஒரு மூன்று விதமான உடற்பயிற்சிகள் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாவே வெளிவர முடியும். ஸோ சொன்னா நம்ப மாட்டீங்க, இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாவே இந்த பாத வலி குதிங்கால் வலியிலிருந்து உங்களால் முழுமையாக விடுபட முடியும். ஸோ வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்து கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த பிளான்டர் ஃபெசியாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிங்கால் வலி எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து உங்களுடைய பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாதத்துல இந்த இடத்துல மிதிக்கக்கூடிய இடத்துல ஒரு எலும்பு இருக்கும். இதுல இருந்து இந்த தசை நார்கள் எல்லாமே இந்த ஐந்து விரல்களுக்கும் வந்து போகும். ஸோ இந்த ஐந்து விரல்கள் இருக்கக்கூடிய இந்த நரம்புகளும் தசைகளும் இந்த எலும்புகளையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜவ்வு வந்து இந்த இடத்துல இருக்கும். அதாவது கருவேச்சரா இருக்கும் இல்லையா கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடம் வீக்கம் அடைஞ்சிச்சுனாலோ அல்லது இறுகுச்சுனாலோ, அந்த ஜவ்வு இறுகுச்சுனாலோ வீக்கம் அடைஞ்சினாலோ உங்களுக்கு இந்த குதிங்கால் வலி வரலாம். இது பிளான்டர் ஃபெசியாலிட்டிஸ் குதிங்கால் வலி தான் அப்படின்றத எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா பாதத்தை சுத்தி நிறைய வலிகள் இருக்கும். இந்த பாதத்துல இந்த லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ வலி எடுத்துச்சுன்னா அந்த வலிகள் வந்து வேற. இந்த கணுக்கால், இந்த பாதம் முடிஞ்சு மேல ஏறும் போது முட்டி இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல வலிக்கிறது கணுக்கால் வலி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வலி வேற, அப்புறம் அந்த பேக் சைட்ல வரக்கூடிய வலிகள் வேற, இந்த பாத வலி குதிங்கால் வலின்றது வேற. ஸோ இந்த பாத வலி குதிங்கால் வலியை தான் வந்து பிளான்டர் ஃபெசியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இது இந்த வலி தான் எனக்கு பிளான்டர் ஃபெசியாலிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்க அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நைட்டு எப்பயும் போல வந்து நீங்க தூங்கிடுறீங்க, காலையில எந்திரிச்சு பாதத்தை ஊண்டி ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வலி வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வலி ஒரு 50-100 ஸ்டெப் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியா வந்து குறையும். ஸோ குறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 100-150 ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மல் நிலைக்கு வரும். அது வரைக்கும் குதிங்கால வந்து நீங்க எடுத்து வைக்கும் போதெல்லாம் வலி இருக்கும். இதுதான் இந்த குதிங்கால் வலி. அடுத்தது இப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடுறீங்க, திரும்ப எந்திரிச்சு நடக்கிறீங்க அப்படின்னா திரும்ப அந்த வலிகள் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு 50-100 ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த வலிகள் வந்து மறையும். இதே மாதிரிதான் நீங்க தரையில உட்காந்துருந்தாலும் எங்க உட்காந்துருந்தாலும் நீங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த பாதத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எந்திரிச்சு நடக்கும் போது இந்த வலிகள் வந்து உருவாகி மறையும். இதுதான் வந்து இந்த வலியினுடைய ஆரம்ப நிலை. இந்த நிலையிலே அதை நம்ம சரி பண்ணணும். இதை வந்து முத்த விட்டீங்க அப்படின்னா அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது, ஸோ மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த லெவலுக்கு வந்து போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு வலி எடுக்குதா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா, இது பிளான்டர் ஃபெசியாலிட்டிஸ் தான். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வலி ஏன் எங்கனுக்குள்ள வருது, எப்படி உருவாகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த வலி தான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வலி உருவாவதற்கான காரணங்கள், ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ற மெத்தட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிளான்டர் ஃபெசியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிங்கால் வலி உருவாவதற்கு என்னென்ன காரணங்கள், ஒரு அடிப்படை காரணங்கள் ஒரு சில இது இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து உங்களை பாதிச்சு இந்த வலிகள் வந்து வந்திருக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரியான காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க போடக்கூடிய இந்த செருப்போ ஷூவோ வந்து உங்களுக்கு சைஸுக்கு சம்பந்தம் இல்லாததா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு 8 நம்பர் போறீங்கன்னா நீங்க ஒரு 9 நம்பரோ இல்ல 6 நம்பரோ இறுக்கமாவோ அல்லது அதிக லூஸாவோ போட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். ஷூ தேய்மானம் ஒரு சைடா நடந்திருக்கும், நீங்க சரியா நடக்கிறது இல்ல, ஒரு சைடாவே நடக்கிறீங்க, இல்ல ஒரு கால ஊண்டியே எப்பயுமே நிக்கிறீங்க, ஒரு கால வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த வலிகள் வந்து வரலாம். அல்லது நீங்க நடக்கக்கூடிய பாதை கரடு முரடானது, எப்பயுமே ஒரு ஏத்த இறக்கத்திலேயே நிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வலிகள் வந்து வரலாம். இல்ல ஒரு சிலர் வந்து நடக்கவே இல்லை, திடீர்னு ஏதோ ஒரு நேர்த்தி கடனுக்காகவோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ நான் வந்து அதிக தூரம் வந்து நடக்கிறேன், நான் வந்து கரெக்டான ஒரு செருப்போ ஷூவோ இல்லாம நடக்கிறேன், இல்ல வெறும் காலில் வந்து நடக்கிறேன், கரடு முரடான பாதையா இருக்கு இல்லது கடினமான பாதையா இருக்கு அப்படின்னா இந்த வலிகள் வந்து வரலாம். அல்லது நீங்க உடல் பருமன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வலிகள் வந்து வரலாம். அல்லது உங்களுடைய நரம்புகள் வீக்கா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளானவராக இருந்தீங்க அப்படின்னா, புகைப்பிடிக்கும் நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நரம்புகள் வீக்காகி இந்த வலிகள் வந்து வரலாம். ஸோ நரம்பு மண்டலம் வீக்காச்சுனாலும் இந்த வலிகள் வந்து வரும். உடலில் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய இந்த ஜவ்வு இறுக்கத்தினாலையும் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி குறிப்பா சில காரணங்கள்னால இந்த பிளான்டார் ஃபெசியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிங்கால் வந்து நிறைய பேத்துக்கு வந்து வருது.
ஸோ இது எந்த வயதினருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினாலையும் ஃபுட் ஹேபிட்னாலையும் பல பேர்த்துக்கு ஒரு 25 வயசுலேருந்தே வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நிறைய 30 வயசுக்காரவங்களுக்கே இது வந்து இருக்கு. என்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அவங்களுக்கே இந்த குதிங்கால் வலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி செய்து இதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ 3 விதமான உடற்பயிற்சிகள் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இதை நீங்க தொடர்ந்து பண்ணீங்க, இதை நீங்க வந்து அக்கறை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து முழுமையா விடுபடலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சாலுமே உங்களுடைய கால்களுக்கு வந்து ரிலாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸ் வந்து பண்ணணும். அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, எந்திரிச்சதுமே ஒரு சேர்லயோ கட்டிலையோ இந்த மாதிரி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு உங்களுடைய ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேல போட்டு இந்த பாதத்தை அப்படியே 2 கட்டவிரலால புஷ் பண்ணி லைட் லைட்டா புஷ் பண்ணி எடுத்து அப்படியே ஒவ்வொரு ஏரியாவா வந்து நீங்க வந்து மசாஜ் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வந்து பண்ணா போதும். இந்த மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கீழே படுத்துக்கங்க. படுத்துட்டு உங்களுடைய கால்கள் இருக்கு இல்லையா, இந்த கால்களை முன்ன பின்ன, இப்ப நான் வீடியோல காமிக்கிற மாதிரி, ஸோ முன்னாடி ஒரு அழுத்து பின்னாடி ஒரு நமக்கு முன்னாடி ஒரு அழுத்து பின்னாடி ஒரு இந்த மாதிரியும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நீங்க பாதத்துக்கு பண்றீங்க. அதுக்கப்புறம் காலை வந்து ரொட்டேட் பண்ணுங்க, அப்படியே படுத்த இடத்துலயே நீங்க வந்து ரொட்டேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அந்த பாதத்துக்கு கொடுக்கற ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், அப்படியே வந்து காலை நீட்டி உட்காருங்க. நீட்டி உட்காந்துட்டு ஒரு துண்டு வந்து எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு துணி எடுத்துக்கலாம். எடுத்து உங்க பாதத்தினுடைய மேற்பகுதியில அப்படியே வந்து துண்டை போட்டு 2 கையிலையும் இப்படி பிடிச்சு உங்கள் பக்கமா அந்த துண்டை வந்து இழுங்க. அதாவது உங்களுடைய பாதத்தினுடைய அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்லோடைய டாப் வந்து உங்களை நோக்கி இழுக்கணும். ஸோ அப்படி இழுத்தீங்கன்னா உங்க பாதம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் ஆகிறத ஒரு 20 செகண்டோ 10 செகண்டோ உங்களால முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருங்க. திரும்பவும் இதே மாதிரி இழுங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை 20 தடவை வந்து நீங்க பண்ணலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா சீக்கிரமா தூங்குறதுல இருந்து எந்திரிச்சு நீங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். இது வந்து முழுமையா பிளான்டர் ஃபேசியாட்டிஸ்ல இருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும், கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வந்து உட்காந்த இடத்துல பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சு, இதை உங்களால எவ்வளவு நிமிஷம் பண்ண முடியுமோ அவ்வளவு நிமிஷம் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அடுத்தது செகண்ட், எந்திரிச்சு நின்றுட்டு நீங்க நடக்கணும். நடக்கிறது எப்படி நடக்கிறீங்கன்னா, பாதம் இப்படி கீழே இருக்குன்னா பாதத்தை புஷ் பண்ணி உங்க 5 விரல்கள் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இடம் மட்டும் இப்படி படுற மாதிரி இப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தூக்கி நின்றுட்டு அப்படியே நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த கீழே ஃபிளாட்டா வச்சுட்டு கீழே குதிங்கால் எப்படி ஊண்டி அப்படியே நடக்கலாம். ஸோ இந்த 2 டைப்லையும் நடந்துட்டு காலுடைய லெஃப்டை மட்டும் சாய்ச்சு, 2 பக்கம் லெஃப்டை மட்டும் சாய்ச்சு அப்படியே நடக்கணும். அப்புறம் ரைட்டை மட்டும் சாய்ச்சு அப்படியே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி கால் பாதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நீங்கள் வந்து நடந்து பழகணும். உங்களால் நடக்க முடியலன்னா ஒரு சப்போர்ட் ஒன்று வச்சுக்கோங்க, சப்போர்ட் இல்லாமல் கீழே விழுந்துடாதீங்க, அது வேற ஒரு பாதிப்புக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அதனால சப்போர்ட்டோட நீங்கள் வந்து நடந்து பழகுங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் நடந்தால் வந்து போதும். அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சிச்சினாலும் இந்த மாதிரியான வாக்கிங் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் தவறில்லை. அடுத்ததா 3வது உடற்பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நைட்டு படுக்க போகும்போது நீங்க பண்ணலாம், காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நீங்க பண்ணலாம். இது என்னன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணியை நப்பி உள்ள ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வந்து போட்டுருங்க. அது நல்லா ஐஸ் கட்டி ஆகி நிற்கும். அதாவது நைட்டு நீங்க தூக்கி போட்டீங்கன்னா காலையில எடுத்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். காலையில வாட்டர் ஃபில் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நல்லா கட்டி ஆயிரணும். ஸோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுமே நல்லா அந்த வாட்டர் கேனை கீழே தரையில வச்சிருங்க. தரையில வச்சு உங்க பாதத்தை எடுத்து அது மேல வச்சு அப்படியே நல்லா வந்து மூவ் பண்ணுங்க. உங்க பாதத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. எப்படியெல்லாம் உங்களால ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த பாதத்தை அப்படியெல்லாம் வந்து நீங்க ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி 2 காலுக்குமே நீங்க வந்து பண்ணணும். இந்த பயிற்சியும் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். உங்கள் தசைகளை தளர்வாக்குறதுக்கும் உங்களுக்கு அந்த பழைய
பாதத்தை வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கும் இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுற மெத்தட் தான், நிறைய பேத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த மூணு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாத வலியிலிருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே விடுபடுறதுக்கு, முழுமையாக விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் தீவிரமாக இந்த உடற்பயிற்சி வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குதிங்கால் வலியை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வலி இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும். ஸோ இதை வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை இது போக உங்களுக்கு வேறு மெத்தட் எதுவும் ட்ரை பண்ணி உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கான வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.